மணப்பாறை அருகே உள்ள அரசு பள்ளியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கள்ளங்காம்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 473 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு இந்த பள்ளியைச் சேர்ந்த பாண்டிச்செல்வன் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 489 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தார். இதனால் இந்த பள்ளியின் கல்வித்தரம் உயர்ந்துள்ளதால் அம்மா பண்ணை, கீழவாழ்பட்டி, வேளக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் இந்த பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த பிறகும் பள்ளியில் போதுமான வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதிகள் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது. எங்கள் ஸ்கூலில் வருஷம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் சேர்க்கை அதிகமாக இருக்குது. சேர்க்கை அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஆனால் போதிய வகுப்பறை கட்டிட வசதி இல்லை. 7 வகுப்பறை கட்டிட வசதி மட்டுமே இருக்கிறது. எங்கள் சென்ற ஆண்டு எங்கள் ஸ்கூலில் படித்த பையன் மாணவன் மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. எங்கள் ஸ்கூலில் கல்வி வசதி அதிகமாக இருந்தாலும் ஆனால் போதிய வகுப்பறை வசதிகள் கிடைக்கல. வகுப்பறையில் போதிய இடம் இல்லாததால் மரத்தடியிலும் வெயிலிலும் அமர்ந்து மாணவ மாணவிகள் கல்வி கற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தங்களுக்கு போதிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றனர். கொஞ்சம் மாணவர்கள் எண்ணிக்கை இருக்க ஸ்கூல்ல கூட வகுப்பறை வசதி, ஆய்வக வசதி இருக்கு. ஆனா எங்க ஸ்கூல்ல அதிக அளவு மாணவர்கள் பயில்றாங்க, ஆனா போதிய கட்டட வசதி இல்ல, நூலக வசதி இல்ல, கணிப்பொறி ஆய்வகம் இல்ல, அறிவியல் ஆய்வகம் வசதி இல்ல. எங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி தரும்போது கேட்டுக்கிறோம். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கு போதிய இடவசதிகள் செய்து தருவதுடன் அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து காதர் மொய்தீன்.